ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ரோஷ் மோட்டோ வ்ளாக்ஸ். நான் தான் உங்க ரோஷ். இன்னைக்கு நம்ம வந்து எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கிற காந்திபுரம்ல தான் இருக்கிறோம். இங்க ஹோட்டல் சிங்கப்பூர்ன்ற ரூம்ல தான் வந்து ஸ்டே பண்ணிருக்கோம். இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா, ஈஷாவுக்கு போக போறோங்க. சரி வாங்க, நம்ம போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நேரம் ஈஷாவுக்கு போயிடலாம். சரி ஓகேங்க, நம்ம வந்து ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டு இருக்கிறோம். இதை சாப்பிட்டுட்டு நம்ம நேரம் வந்து ஈஷா யோகா போயிடலாம். ஆக்சுவலாக இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் வந்து சூப்பராகவும், இந்த ஒரு இடம் வந்து வேற லெவல் லுக்கில் இருந்ததுனால சரி சொல்கிறேன் வந்து இங்கே நிப்பாட்டிட்டு சாப்பிட வந்துட்டேன். இங்கேருந்து அம்மா ஒரு இப்போ 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது நம்மளுக்கும் ஈஷா யோகாக்கும். சரி ஃபஸ்ட்டு இந்த இடத்துல சாப்பிடுவோம், ஏன்னா கிட்ட போய் தானே சாப்பிட்லான்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து நிறையா கிளம்பிடலாம். ஓகேங்களா? இடத்துல இட்லி வந்து வேற லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. பொங்கல் இந்த ராமலிங்கம் அதுவுமே பக்காவாக இருக்குது. சரி ஓகேங்க, நம்ம சாப்பிட்டுட்டு நேராக பேங்களூர் வந்து பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு வாங்க, ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்குறோம். நம்ம காந்திபுரத்துலேருந்து ஈஷா யோகா போகிற வரைக்குமே இந்த ரோடு வந்து இப்படி தான் இருக்கும் போல், வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த ரோடு. இது ஆக்சுவலாக வந்து ஒரு கிராமம் மாதிரி இருக்குது, எதுவும் பெருசாக ஒன்றுமே கிடையாது. போகிற வழியில் ஃபுல்லாகவே ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாழைத்தோப்பு இருக்குது. அது மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் விவசாயம் பண்ணுற இடம் தான், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அதுவே இந்த இடத்துல வந்து வெயில் டைமில் வந்துருந்தால் ஒரு போர் அடிச்சுட்டு இருக்கும். நான் வந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நார்மலாக ஜில் ஜில்லுன்னு தான் இருக்குது, ஒன்றும் அந்தளவுக்கு வெயில் இல்லை, மாடரேட் கிளைமேட் தான் இங்கே. இங்கே பாருங்கள், வாழைக்கண்ணெலாம் வந்து இப்போ தான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே மோஸ்ட்டாக இங்கே வாழைத்தோப்பு தான் நிறையாவே இருக்குது இந்த போகிற வழியில். கிராமம் வழியாக போகிறதுன்றது வந்து ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் தான். எப்போவுமே எந்த இடத்துக்கு போனாலுமே இந்தமாரி ஒரு கிராமம் வழியாக, ஒரு அதாவது ஒரு ஊருக்கு வழியாக நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுன்றது ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் தாங்க. இன்னும் நம்ம வந்து ஒரு 10 கிலோமீட்ரு, ஆக்சுவலாக வந்து 2 கிலோமீட்டர் வந்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் நம்மளுக்கும் ஈஷா யோகாக்கும். ஆக்சுவலாக ஈஷா யோகா வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தரையும் நான் ஈஷா யோகா வரணுன்றது நினைப்பேன், ஆனால் அது அந்த ஒரு சந்தர்ப்பம் மட்டும் எனக்கு கிடைச்சதே இல்லை. ஈஷா யோகான்னு மட்டும் கிடையாது, நான் கோயம்புத்தூரில் வந்து கொஞ்சம் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தர யோசித்து பார்த்துருக்குறேன். ஆனால் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, எனக்கு வந்து அமைஞ்சதில்லை. கோயம்புத்தூரையும் சென்னையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கோயம்புத்தூர் வந்து வேறு லெவலில் இருக்குது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்குது கோயம்புத்தூர். எது எனக்கு வந்து கோயம்புத்தூரில் வந்து ஸ்டே பண்ணணும், இன்னும் கொஞ்ச நாள் இருந்து எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும்னு தான் தோணுது. ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் இருக்கிற அதே டிராஃபிக் தான் சென்னையிலையும் இருக்குது. அது இன்னும் எனக்கு திடீர்னு ஸ்பார்க் ஆச்சுன்னு தெரில. அண்ணா சூப்பர்ண்ணே, புஷ்டு காலகாதல் தலான்னு போயின்னு தலைவர். அதான் கோயம்புத்தூர் பார்க்குறதுக்கே வந்து ஒரு அழகாக இருக்குதுங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ஊர். ஆனால் இன்னும் எனக்கு ஸ்பார்க் ஆச்சுன்னு தெரியல திடீர்னு. பட் ஆனால் எனக்கு வந்து கோயம்புத்தூர் ரொம்ப 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 பிடிச்சிருக்குதுங்க. ஏன்னா நான் ஒரு ஒருத்தாலையும் அது நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து உடனே கிடச்சிடாதுல்ல, அந்த மாதிரி ஒரு கோயம்புத்தூரை வந்து சுற்றி பார்க்குற ஃபீல் எனக்கு இன்றைக்கும் கிடைக்கல. இன்றைக்குமே வந்து அந்தளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக இன்றைக்கி ஒரு நாளில் நம்ம என்ன அதை சுற்றி பார்க்க முடியும், ஒன்றும் பெருசாக எதுவும் சுற்றிலாம் பார்க்க முடியாது. நம்மளால் முடிஞ்சது ஒரு 2-3 இடத்துக்கு மட்டும் இன்றைக்கி வந்து போயிட்டு நம்ம இன்றைக்கி அப்படியே கிளம்பிட வேண்டியது தான். பட் கோயம்புத்தூர் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட்டுங்க. திருப்பி ஆக்சுவலாக நான் வந்து ஒரு டூர் பிளான் பண்ணி கோயம்புத்தூர் வரணும்னு நான் யோசிக்கிறேன். கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி யாராவது கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன இடம்லாம் வந்து இங்கே வந்து ஃபேமஸ்ஸு, வேறு எங்கேயாவது சுற்றி பார்க்குறதுக்கு இடம் இருந்தால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல போய் விசிட் பண்ணுறேன். ஏன்னா கோயம்புத்தூரில் எனக்கு தெரிஞ்சு யாரும் பெருசாக இல்லை, ஈஷா இன்னும் 4 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. அதனால் கோயம்புத்தூரில் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எந்தெந்த இடம்லாம் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இன்னும் வந்து நம்ம என்ன ஊர் வந்துருக்குறோம் இப்போது, இக்கரை ஊராட்சியா, இக்கரை ஊராட்சின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளார தான் நம்ம வந்து என்ட்ரா ஆகிருக்குறோம் இப்போது. ஜில் 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 இருக்குது அப்படியே போகும்போதெல்லாம். டேய் இங்கே பாரு, பார்க்குறதே சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள், மலையில் வந்து மேகம் மூடிக்கிட்டு அந்த மலையே தெரியல, அந்தளவுக்கு அழகாக இருக்குது எல்லா இடமும். சீசா ஈஷா யோகா உள்ளார எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் ஈஷா யோகா போகிற வழி வந்து சமவர்த்தான ரோடு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு வீடு வாங்கி தங்கணுங்க தனியாக. இந்த மாதிரி ஒரு நடுவில் ஒரு சின்னதாக அழகாக ஒரு கொட்டா ஒன்று போட்டு, இல்லை அந்த மாதிரி ஒரு வீடு கட்டி சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு தோணுது. தியானலிங்கா 1 கிலோமீட்டர். ஓகே ஓகே, அதே ஈஷா யோகா தான் இல்லை, தியானலிங்காவும் அங்கே தானே.
எப்பயுமே ஒரு சிட்டிக்குள்ளாரே இருந்துட்டு ஒன்று கிராமத்து பக்கம் வரும்போது ஒரு மாதிரி ஃபீல்லே வந்து சூப்பராக இருக்குதுங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஈஷா யோகாவுக்கு. இதுவரை ஈஷா யோகா, ஈஷா யோகா வந்துட்டோங்க. என்ன இது வீக் டேஸ்லேயும் உள்ள ரிஷ் இருக்குது? இங்கே பாருங்கள், ஈஷா யோகா வந்துட்டோம். வா, ஒரு பாம்போடைய சிலை வாசல் இவ்வளோ பெருசுக்கு இருக்குதுங்க. எப்பா ஒரு ஒரு தென் நிறைய பனை மரம், நிறைய பனை மரத்துக்கிட்ட ஒரு பெரிய ஆர்ச் மாதிரி ஒன்று கட்டி இந்த ஊரே இது தான் ஆக்ஃபை பண்ணி வச்சுக்கிறாங்க போல். சூப்பராக இருக்குது. கோவை குற்றாலமாண்டா, பார்த்து போகலாமா? சரி, நம்ம வந்துட்டோங்க. சரிங்க, நம்ம பைக் பார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா? சரி ஓகேங்க. வந்து நம்ம வந்து பைக் வந்து பார்க்கிங்கில் போட்டு உள்ளார ஈஷா யோகா தான், இப்போ ஈஷா யோகா டெம்பிள் தான் போயிட்டுருக்குறோம். இது தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ஒரு ஸ்டாச்சு வரைக்கும் தான் வந்து, அதாவது இந்த சிவன் ஸ்டாச்சு வரைக்கும் தான் நம்மளால் வந்து ஃபோன் யூஸ் பண்ண முடியுமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோனை வந்து அடுத்தது தியானலிங்காவோ சம்திங் ஏதோ சொன்னாங்க, அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம வந்து ஃபோனை வந்து வாசலில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு போயிடணுமாங்க. ஸோ இது வரைக்கும் தான் நம்மளால் வந்து ஃபோன் வந்து அலோடு, அதுலேயும் வீடியோஸாக இருக்கட்டும் ஃபோட்டோஸாக இருக்கட்டும் எடுக்கலாம். இந்த புல்கார்ட் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரௌண்ட் வந்து ஒரு 10 ரூபீஸ் தான் அந்த அந்த வண்டியில் வந்து 200 மீட்டர்ஸ் வந்து கூப்பிட்டு போவாங்களாம். 10 ரூபீஸ் தானே சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலையோட அடிவாரத்தில் தான் இருக்குது. பார்த்து தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மலையுமே வந்து பார்க்குறதுக்கு வந்து செம்ம சூப்பராக, செம்ம அழகாக இருக்குது. இந்த ஒரு லொக்கேஷன் வந்து எப்படி யோசிச்சு இந்த இடத்துல வந்து ஒரு கட்டியிருப்பாங்கன்றது சுத்தமாக தெரியல. ஆக்சுவலாக நான் ஃபோட்டோஸ் வீடியோஸில் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சின்னதாகவும் தூரத்துலேருந்து பார்க்குறது எப்படியே நம்மளுக்கு ஃபோட்டோஸில் பார்க்குறது ரொம்ப குட்டியாக தானே இருக்குது. இங்கே வந்து பார்த்தா எப்போ எவ்வளோ பெருசாக இருக்குது இது. எனக்கு உண்மையாலுமே வந்து இவ்வளோ பெருசாக இப்படியான்ற அளவுக்கு எனக்கு இருக்குது இந்த இடம் வந்து பார்க்கும்போது தான். ஏதோ நான் வந்து இந்த இடம் வரணும்னு நிறைய ஆசைப்பட்டதுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு இடமா தான் இருக்குது. அதுமாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லோரும் வந்து இந்த ஐயப்பன் கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர். அதுமாதிரி இங்கே எதுவும் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்து மருதமலை கோயில் இருக்குதான். அதுமாதிரி இங்கே வந்து சுற்றி சுற்றி நிறையா கோயில் இருக்குது. இங்கேருந்து 4 கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஏதோ ஒரு பார்க்கறதுக்கெல்லாம் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் எவ்வளோ பேர் இடத்து தெரியுமாங்க, இது வந்து சுத்தமாக அப்படியே வளைச்சி போட்டு இந்த இடத்த இது பண்ணிக்கிறாங்க. உண்மையாலுமே செம்ம அழகாக இருக்குதுங்க. அழகாக ஒரு ஊருக்குள்ளார ஒரு வில்லேஜுக்கு உள்ளாரட்டு வந்து இந்த ஒரு செட்டப் இருக்குதுன்னும் போது செம சூப்பராக இருக்குது. அதான் ஒரு வில்லேஜ் எப்படின்னா அழகாக ஒரு ஃபுல்லாகவே ஒரு வயல்வெளி அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கிறதுன்றது வந்து சீரியஸாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. வேறு லெவலில் இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. நான் கூட சாதாரணமாக தான் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். பட் ஒர்த்துங்க. கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஈஷா யோகா ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா ஈஷா யோகா வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு இடம், இவ்வளோ பெரிய ஒரு சிலை நம்ம இந்தியாவில் வந்து, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். இந்த அளவுக்கு ஒரு க்ளீனாகவும் இந்த ஒரு சூப்பராக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்த. சரி வாங்க, நம்ம வந்து கிட்ட போயிட்டு பார்ப்போம். இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம வந்து வீக் டேஸில் தான் வந்திருக்கிறோம். ஆனால் வீக் டேஸில் நான் வந்து கூட்டமே இருக்காது, நம்ம ரொம்ப தனியாக தான் வருவோம் போவோம் அப்படின்னு தான் யோசித்தேன். ஆனால் இங்கே பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள், எவ்வளோ கூட்டம் தெரியுமா, செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கரெக்டாக அந்த சிலைக்கு கிட்டே வந்துட்டோம். இங்கே ஏதோ வழிபாடுலாம் போயிட்டுருக்குது. இந்த சிலையோட ஹைட்டு வந்து கொஞ்சம் பாருங்கண்ணா, ஆக்சுவலாக ஒரு 10 மாடி அளவு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சிலை. அந்த அளவுக்கு வந்து ஒரு செம்ம ஹைட்டு. ஆனால் ஒரு ஒரு பொருள் வந்து இந்த மலை இந்த சிலையில் வந்து செஞ்சு வச்சுக்கிது பார்த்தீங்கன்னா, செதுக்கி வச்சுக்கிறாங்க. அதில் ஒரு கம்மல் இருக்குது பாருங்கள், அதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 கிலோக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. அந்த சிவன் சிலை பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாம்பாடா, அது பாம்பு, பாம்பு தானே, பாம்புலாம் நிற்குதுங்க. நல்லது பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக வீடியோவில் கூட கிளியராக வந்து கேப்சர் ஆகல தானே அது. அந்த இதோட டாப் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவிலே கேப்சர் ஆகலை. எவ்வளோ தூரத்தில் இருந்து எடுத்தாலுமே அந்த ஒரு டாப் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஹைட்டில் இருக்குது அது. சீரியஸாக வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்தளவுக்கு இவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஏதோ சின்னதாக ஒரு சிலை அந்த இடத்துல எப்படி இருக்கும், அழகாக ஃபோட்டோ எடுத்து வரலாம் அப்படி தான் நினச்சேன். பர்சனல் இதுனா இவ்வளோ 10 மாடி அளவுக்கு இருக்குது. சீரியஸாக வேறு லெவலில் இருக்குதுங்க. இதுக்கப்புறம் இன்னும் 2-3 இடம் இருக்குதான். இங்கே இது கோயில் தான் எல்லாமே. அந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் ஃபோன் அலௌடு கிடையாதான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மாட்டு வண்டி வரைக்கும் போக முடிஞ்சால் போகும், அப்படி இல்லைன்னா அப்படி நடந்தே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி ரிட்டர்ன் ஆகலாம். ஓகேங்களா? ஏங்க, நான் கூட உங்கள்கிட்ட சொன்னேன்ல அப்படி செதுக்கி செதுக்கி வச்சுக்கிறாங்கன்னு. கடைசியில் அது வந்து நான் என்ன யோசிச்சேன்னா,
அது அப்படியே ஒரு எப்படி சொல்லு செலெல்லாம் செய்வாங்கல்ல அந்த மாதிரி தான் வந்து செஞ்சு வச்சுக்கிறாங்கன்னு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா அவங்க வந்து அது வந்து சிலை வந்து செய்கிற சிலை கிடையாது பிறகுது, அது வந்து பார்த்திங்கன்னா இரும்பால் செஞ்சது தான். கிட்டத்தட்ட வந்து 20,000 தனித்தனி இரும்பை வந்து சேர்த்து கட்டினதான். அதோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 500 டன்னாங்க அது 500 டன் உள்ள வெயிட்டாங்க இது. அதுமாரி பார்த்திங்கன்னா இது வந்து எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 112 அடியாங்க இது, அதாவது 112 ஃபீட்டாக இது. அது மாதிரி வந்து இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பெஸ்ட் ஸ்கல்ப்சராம் பாருங்கள். இங்கே இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அதோடய கிளியர் ஸ்ட்ரக்சர். அதுக்கு முன்னாடி அது கூட சுத்தமாக தெரியலங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா வந்து அதோடய டாப்லாம் தெரியல. ஆனால் தூரத்துலேருந்து உங்களுக்குலாம் ஃபோட்டோஸில் பார்க்கும்போது எல்லோரும் வந்து ஐயோ இந்த அளவுக்கு தான் தெரியும். இப்படி பார்க்கும்போது எவ்வளோ சின்னதாக தானே இருக்குது, ஆனால் கிட்ட போனால் தான் தெரியுது எப்போ செம்ம பெருசுங்க அது. அதோடைய அந்த கழுத்து வரைக்குமே எவ்வளோ ஹைட்டுக்கு போகுது, அதுக்கு மேலே தலை இருக்குது. ஆக்சுவலாக இந்த சிலை தாங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலகத்திலேயே பெரிய மார்பளவு இருக்கிற சிலை இது தான். நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த இடத்துல வந்து நிறையா இருக்குது. ஃபுல் ஒரு நாள் காலைல வந்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடும் போல இருக்குது. வெயில் பொல பொல பொலன்னு பொழக்குதுங்க எல்லா இடத்துலையும். சீரியஸாங்க அப்படியே மண்டை காயுது இந்த இடத்துல வெயில் செம்ம டயர்டாயிடுச்சு. நல்ல வேலை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலாம் இருக்குது, அங்கங்கே ஒரு ஒரு இடத்துல தண்ணி வச்சுக்கிறாங்க, அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இவ்வளோ வெயிலுமே பார்த்திங்கன்னா கும்பல் குறையாமல் இதை பாருங்கள், கும்பல் குறையாமல் வந்துக்கின்னே தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு ரெஸ்டே இல்லை எந்த இடத்துலையுமே. ஏதோ ஒரு வழியாக இப்போ நம்ம வந்து நொந்து நூடுல் சாய் பார்க்கிங்க்கு நடந்து வந்துட்டோங்க. எவ்வளோ தூரம் பாருங்கள் அங்கே இருக்குது, அங்கே இருந்து நம்ம வந்து இவ்வளோ தூரம் பார்க்கிங்க்கு நடந்து வரணும் இந்த வெயிலில் எப்போ சுத்தம் முடியல. ஆனால் பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து இப்போ இங்கே வந்தோடனே பாருங்கள் நிழல் வந்துடுச்சு, அங்கே இருக்கும்போது செம்ம வெயில். அதுமாரி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே எங்கேயுமே வந்து கூகுள் பே கிடையாதுங்க, மறக்காமல் வந்து எல்லோரும் கேஷ் மட்டும் எடுத்துருவாங்க இந்த இடத்துக்கு. மோஸ்ட்டாக வந்து இங்கே வந்து ஒன்றும் பெருசாக செலவாகாது. அந்த மாட்டு வண்டி சொன்னல, அந்த மாட்டு வண்டிக்கு வந்து ஒரு 10 ரூபா, அப்புறம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஒரு 10 ரூபா. அதுமாதிரி உள்ளார ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை ஏதாவது வாங்கணுனாலும் அதுக்கும் கேஷ் மட்டும், எல்லா இடத்துலையும் வந்து கேஷ் ஒன்லின்ற போர்டு வச்சுட்டாங்க. ஆனால் வந்து இதுக்கான கரெக்ட் டைம் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் சொல்கிறேன், இது ஒரு நடு வெயில் ஒரு 11 o'clockலேருந்து 3 o'clock வரைக்கும் வந்தீங்கன்னா மண்டை காஞ்சிருவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா காலையில் 6 o'clockலேருந்து 10 o'clock வரைக்கும் வரலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 o'clockலேருந்து 8 o'clock வரைக்கும் எப்போனாலும் வரலாங்க ஈவினிங். ஸோ வந்து நடுவெயிலில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மண்டை காஞ்சி நிற்பீங்க என்ன மாதிரி. சரி ஓகே கேஜ், இதுமாரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கணும்னா மறக்காமல் ரோஸ் மோட்டோ வ்ளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி பார்த்திங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் வந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய லிங்க் போடுறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே நீங்கள் இதேமாதிரி கொடுத்துட்டே இருந்தால் தான் என்னால் நிறையா விஷயத்தை வந்து கான்சன்ட்ரேட்டடாக பண்ண முடியும். இதே மாதிரி எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக தேவை. சரி ஓகேங்க, நான் இதோட இந்த வ்ளாகை வந்து என் பண்ணிக்கிறேன். ஓகே பாய் பாய், ஈஷா யோகா.